நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாய் சத் சரிதம் 1வது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 1. நமஸ்காரங்கள். கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும். புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமாட் பந்த் இந்த சாயி சரித்திரத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுந்து ஆரம்பித்து இருக்கிறார். 1. முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குதற் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுறவும் 5 கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார். ஸ்ரீ சீரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார். 2. பின்னர் தன் மனதிலேயே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார். ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார். 3. ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை தாண்டி நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி 4. பின்னர் பரசுராமரால் கடலில் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குலதெய்வமான நாராயண ஆதிநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷனையும் நமஸ்கரித்து 5. பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பாரத்வாஜா முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான யாக்னவல்யர், பிருகு, பராசரர், நாரதர், வேதவியாசர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சுகர், சௌனகர், விசுவாமித்திரர், வசிஷ்டர், வால்மீகி, வாமதேவர், ஜெய்மினி, வைசம்பாயனர், நவயோகித்திரர் முதலியவரையும் நவீன மகான்களாகிய நிவிருத்தி, நானேஸ்வர், சோபான், முக்தாபாய், ஜனார்த்தனர், ஏக்நாத், நாமதேவர், துகாராம், கனகர், நரஹரி முதலானவரையும் பணிந்து தலைவணங்கி நமஸ்கரித்து 6. பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதனரையும் தன்னை இளம் வயதில் பிரிந்த அன்னை தந்தைக்கு நிகரான அத்தை தன் அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி 7. பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி தனது பணிக்கு முழு அன்பும் மனமும் சிதையாத கவனத்தையும் நினைப்பையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டும் 8. கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள், பாரனைத்தும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்வுகின்ற ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான ஸ்ரீ சத்குரு ஷீரடி பாபா அவர்களது நமஸ்கரித்து அங்கனமே எம் பெருமான்வதையும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார். பராசரர், வியாசர், சாண்டில்யர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகலாலும் துதித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார். 1910 ஆண்டிற்கு முன் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன். பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். தன் முகம், வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைத்து தயார்படுத்துவதில் முனைந்தார். ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து பின் தம் கஃபணியின் கைகளை மடக்கி விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகை குழையில் இட்டார். திருகையை சுற்றி கோதுமையை அரைக்க தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய வேலை என்ன என்றவாறு நினைத்தேன். அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள். ஆயின் ஒருவருக்கும்
பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை. பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர். கூட்டத்திலிருந்த தைரியமுள்ள 4 பெண்மணிகள் வழியே வந்து நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு வலிய குச்சியை கைப்பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினார். முதலில் பாபா கடுங்கோபம் அடைந்தார். ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார். அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்ததாகவும் அவருக்கு ரொட்டி பிரெட் செய்ய கோதுமை மாவு தேவையில்லை. எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார்? ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவாரோ என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை 4 பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள். இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து, பெண்களே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாருக்கு அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள்? நீங்கள் தடங்கள் இன்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன? தயவுசெய்து இப்போது இதை செய்யுங்கள். இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார். இதை கேட்டபின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடியே அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள். பாபா செய்த இவைகளிலெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினவினேன். காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டிருப்பதாகவும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமும் என்றும் கூறினார். கோதுமை அரைக்கப்படவில்லை, காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர். நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது. காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவுலகில் உள்ள ஒற்றுமை யாது? சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன? அவை இரண்டையும் எங்கனம் இணைக்க முடியும்? இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாக இருக்கிறது. நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவுடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன். இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சத்சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன். பாபாவின் அருளுடனும் ஆசிரியருடனும் இப்பணி செவனை வெற்றிகரமாக செய்யப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து. சீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார். இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார். கோதுமையை மாத்திரமன்று பாவங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருகையில் இருந்தது. முன்னது கீழ்கல்லாகும், பின்னது மேற்கல்லாகும். பாபா பிடித்து அரைத்து கைப்பிடி நாணமாகும். சத்துவ, ராஜச, தாமச என்ற முக்குணங்களை சேர்த்து நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இவைகளை நிகழ துகளாக்கி முன்னோடி வேலைகளை அரைக்கப்பட்டாலாயின்றி ஞானம் அல்லது தன்னை உணர்த்தல் என்பது முடியாது என்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும். இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது, ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை. கபீரன் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது. ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபதரஞ்சனரிடம் திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனாலால் அழுகிறேன் என்று கூறினார். நிபத்ரஞ்சனர், பயப்படாதே, நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள நாணம் என்னும் பிடியை பிடித்துக்கொள். அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று திரியாதே. ஆயின் உட்புறமாக திரும்ப அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று
பதில் அளித்தாராம். அத்தியாயம் 1 இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில் காணலாம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நன்றி.